கோவ படம் ரிலீஸ் ஆகி 9 ஆண்டுகள் முடிஞ்சு 10வது ஆண்டு ஆரம்பமாயிருச்சு. சூர்யாவை வச்சு அயன் அப்படிங்கிற மெகா ஹிட் படம் கொடுத்ததுக்கு அப்புறமா கேவி ஆனந்த் இயக்குற படம் அப்படிங்கிறதால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கதை விவாதம் தொடங்கிய நாளில் இருந்தே எகிறிருச்சு. இந்த படத்தில் அஜித் நடிக்கிறாரு, சிம்பு நடிக்க போகிறாரு அப்படின்னு ஸ்கூப் செய்திகள்லாம் ஒரு பக்கம் ரவுண்டு கட்டி அடிச்சுது. உண்மையில் நடந்தது என்ன? கதை உருவானதுலேருந்து படமானது வரைக்கும் கேவி அனந்த் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். நான் இயக்கிய முதல் படமான கனா கண்டேன் படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் வந்தாலும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. அதனால் ரெண்டாவது படத்தை ஒரு பெரிய ஹிட் படமாக கொடுக்கணும்னு நானும் எழுத்தாளர்கள் சுபாவும் சேர்ந்து எழுதின கதை தான் அயன். நாங்கள் நினச்ச மாதிரியே அயன் ஒரு மெகா ஹிட். அதனால் மூணாவது படத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிருச்சு. நான் ஆரம்ப காலத்தில் பத்திரிக்கையில் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்த்தவன். அதனால் மீடியா அனுபவங்களை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு யோசித்து கோ கதையை எழுதணும். இந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு இளம் சமையல் கலைஞன் கதையை எழுதியிருந்தோம். ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிற இளம் செஃப் அவர் மேலே க்ரஸ்ஸாக இருக்கிற ரெண்டு பொண்ணுங்கன்னு அந்த கதை போகும். அந்த கதையை படமாக பண்ணாததுனால அதில் இருந்த ரொமான்ஸ் சீனை எல்லாம் கோ கதைக்கு மாற்றிட்டோம். கோ கதையை எழுதி முடித்த சமயத்தில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் அஜித்தோட கால் ஷீட் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அவருக்கு கதை சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போது நான் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஆனால் அது அஜித்தோட மாஸ் லெவலுக்கு இருக்காதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து கார்த்திக்கிட்ட கதையை சொன்னோம். கால் ஷீட் பிரச்சனையால் அவரால் பண்ண முடியலை. அதுக்கடுத்து தயாரிப்பாளர் எல்ரட் குமார் என்கிட்ட சிம்புவுடைய கால் ஷீட் இருக்குது, அவரை வச்சு படம் பண்ணலாமான்னு கேட்டார். நானும் கோ கதைக்கு சிம்பு சரியாக இருப்பார்னு அவருக்கு கதை சொல்லி அவரும் ஓகே சொல்லிட்டார். அவரையும் ஹீரோயின் கார்த்திகாவையும் வச்சு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிட்டோம். அடுத்த வாரம் சீனாவில் பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருந்த நிலையில் சிம்புவால் இந்த படத்தில் நடிக்க முடியாத சூழல் வந்துருச்சு. நான் உடனே தயாரிப்பாளர்கிட்ட, சார் நாம் இந்த படமே பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர், சார் உங்களுக்காக தான் அந்த படத்தையே நான் பண்ணுறேன், நீங்கள் யாரை ஹீரோவாக கமிட் பண்ணாலும் ஓகே, நான் இப்போ இந்த படத்தை பண்ணுறேன்னு சொன்னார். அவர் இப்படி சொன்னதுக்கப்புறம் நான் வேறு ஹீரோவை கமிட் பண்ணலான்னு விக்ரம்கிட்ட கதை சொன்னேன். விக்ரமுக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த வாரமே சீனாவில் ஷூட் பண்ணுறதுக்கும் ஓகே சொல்லிட்டார். ஆனால் அவர் ஏற்கனவே மூணு தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி வச்சுருந்ததுனால அவங்களில் ஒருத்தரோட தான் இந்த படத்தை பண்ண முடியும்னு சொல்லிட்டார். ஆனால் என்னை நம்பி நீங்கள் எந்த ஹீரோவை வேணாலும் கமிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தயாரிப்பாளர் காத்துட்டு இருந்ததுனால விக்ரமை வச்சு படம் பண்ண முடியலை. என் ஃபோனை எடுத்து நான் பதிவு பண்ணி வச்சுருந்த நம்பர்கள் எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துட்டு இருந்தப்போ ஆர்யா நம்பர் வந்துச்சு. ஆர்யாவுக்கு கால் பண்ணேன், அவர் ஃபோனை எடுக்கலை. மறுபடியும் நம்பர்களை பார்த்துட்டு இருந்தப்போ ஜீவா நம்பர் கிடச்சிது. அவருக்கு கால் பண்ணி கதை சொல்லணும்னு சொல்லி டைமும் வாங்கிட்டேன். ஜீவாவும் கதை கேட்க வந்தார். ஆனால் அவரோட முகத்தை பார்க்கும்போது ஒரு ஆர்வமே இல்லாமல் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நானும் சிம்புவும் படம் பண்ண போகிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்ததுனால அந்த படத்தில் வேறு ஒரு சின்ன ரோலுக்காக நம்ம கூப்பிடுறாங்கன்னு நினச்சிட்டே வந்திருப்பார் போல். நானும் அவர்கிட்ட, படத்தில் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு ஆரம்பித்து முதல் பாதி வரைக்கும் கதையை சொன்னதும் ஜீவா உடனே என்கிட்ட, சார் படத்தில் நானே இவ்வளோ விஷயத்தை பண்ணுனா சிம்பு என்ன தான் பண்ணுவார்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், சிம்புவால் இந்த படத்தில் நடிக்க முடியாத சூழல், அதான் வேறு ஹீரோவை வச்சு பண்ணலான்னு உங்ககிட்ட கதை சொல்கிறேன்னு நான் சொன்னதும் தான் ஜீவாவுக்கு விஷயமே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆர்வத்தோடு கதை கேட்டுட்டு படத்தில் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அடுத்து ஜீவாவுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக அவரோட அப்பா ஆர்பி சௌத்ரி சாரை பார்க்க போகிறேன், நீங்களும் வரீங்களான்னு தயாரிப்பாளர் எல்ரட் குமார் என்கிட்ட கேட்டார். அவர் பெரிய தயாரிப்பாளராச்சே, சரி போய் பார்க்கலான்னு நானும் போனேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ படத்தோட பட்ஜெட் என்னன்னு கேட்டார். அதுக்கு தயாரிப்பாளர், இயக்குனர் 12 கோடி சொல்கிறாரு, நான் ஒரு 13 கோடி வரைக்கும் செலவு பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னதும் சௌத்ரி சார் ஷாக் ஆகிட்டார். ஜீவா என் பையன்தான், இருந்தாலும் நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்த தயாரிப்பாளருங்கிறதுனால சொல்கிறேன், என் பையனை வச்சு 8 கோடி வரைக்கும் படம் பண்ணலாம், அதுக்கு மேலே பணம் போட்டால் நஷ்டமாகிடும் அப்படின்னு சொன்னார்.
அதுக்கு தயாரிப்பாளர், சார் இது உங்கள் பையன் படம் மட்டும் இல்லை அயன் டீமோட அடுத்த படம், தைரியமாக செலவு பண்ணலான்னு சொன்னார். இப்படி பல திருப்பங்களுக்கு பிறகு தான் ஹீரோவே கமிட் ஆனார். ஹீரோ கேரக்டருக்கு மட்டும் இல்லாமல் அஜ்மல் நடித்த கேரக்டருக்கும் பல நடிகர்கள்கிட்ட கதை சொன்னேன். முதல்ல சொன்னது சசிகுமார் கிட்ட தான். அவர் நடித்த அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அவரால் இந்த படத்தை பண்ண முடியாதுன்னு சில காரணங்கள் சொன்னார். அதுவும் ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. அடுத்து அஞ்சாதே படத்தில் ஹீரோவாக நடித்த நரேன்கிட்டையும், உன்னாலே உன்னாலே படத்தோட ஹீரோ வினய்கிட்டையும், கணேஷ் வெங்கட்ராம் கிட்டையும் சொன்னேன். அவங்களாலேயும் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம்தான் அஜ்மல் கிட்ட சொல்லி ஓகே பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அயன் ஹிட்டுக்கு அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜை வச்சே இந்த படத்தையும் பண்ணலாம்னு அவர்கிட்ட கதை சொன்னேன். அவரும் கதையை கேட்டுட்டு, சார் இளைஞர்கள் அரசியலுக்கு வர்ற மாதிரி படங்கள் வந்துருச்சு, இது கொஞ்சம் கிளிசேவான சப்ஜெக்ட், நீங்கள் வேறு கதை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸ் வாங்குறதையும் தவிர்த்துட்டார். அப்புறம் ஒரு நாள் ஹாரிஸுக்கு நெருக்கமான இயக்குனரான அன்வரை ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது இந்த சம்பவத்தை சொன்னேன். அன்வரும் ஹாரிஸ் கிட்ட பேசினதுக்கப்புறம், ஆனந்த் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்காக இந்த படத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி கமிட் ஆகிட்டார். இந்த மாதிரியான சம்பவங்கள் கோவா படத்துக்கு மட்டும்தான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நான் எடுத்த எல்லா படங்களுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். அது ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் ரெடியானதுக்கு அப்புறம்தான் இதில் யார் நடித்தா நல்லாயிருக்கும்னு யோசிப்பேன். அந்த கதைக்கு யார் சரியாக இருப்பாங்களோ அவங்கள வச்சு தான் படம் பண்ணுவேன். கவன் படத்தோட கதையை முதல்ல விஜய்கிட்ட தான் ஏஜிஎஸ் நிறுவனம் சொல்ல சொன்னாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்தே விஜய் எனக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் இது விஜய்க்கான கதை இல்லை, விஜய் சேதுபதிக்கான கதை, அவர் நடித்தா தான் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எது வேணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறத விட எது வேணாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும், அதனால் எனக்கு இந்த அலைச்சல் பழக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பத்திரிக்கை துறையில் வார இதழ்களில் வேலை பார்த்தேன். ஆனால் கோவப்படத்தில் வர்றது தினசரி செய்தித்தாள். ரெண்டுக்கும் வேறு வேறு ஒர்க்கிங் ஸ்டைல். டெய்லி நியூஸ் பேப்பர்களில் வேலை பார்க்குறவங்க ரொம்பவே பரபரப்பாக இருப்பாங்க. அந்த காலத்தில் நான் வேலை பார்த்தது இல்லை, அதனால் முதல்ல அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு ஒரு நாள் முழுக்க ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன். அப்படி பல விஷயங்களை பார்த்து அதையெல்லாம் ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கதைகள் எல்லாமே நியூஸ் பேப்பரில் இருந்து எடுத்தது தான். கந்துவட்டி கொடுமையும் தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தப்போ அதை வச்சு நானும் எழுத்தாளர்கள் சுபாவும் எழுதின கதை தான் கனா கண்டேன். வெளிநாடுகளில் இருந்து விலை உயர்ந்த பொருட்களை கடத்தி வருவது, இங்கே இருந்து போதைப் பொருட்களை வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போவதுன்னு அடிக்கடி இந்த மாதிரியான செய்திகள் பேப்பரில் வரும். அதை வச்சு தான் அயன் கதை எழுதணும். ஒட்டி பிறந்த இரட்டையர்களின் வாழ்க்கையை ஒரு புத்தகத்தில் படித்ததுக்கு அப்புறம்தான் மாற்றான் கதையை எழுதணும். வீடியோ கேம்ஸ் மேலே அடிமையாகி அதனால் தற்கொலைகள் பண்ணிக்கிறாங்கன்னு செய்திகள் வந்தப்போ எழுதின கதை தான் அநேகன். டிவி சேனல்களோட தாக்கம் அதிகமானப்போ அவங்க எப்படி ஒரு செய்தியை கையாளுறாங்கன்னு எழுதின கதை தான் கவன். அப்படி பேப்பரில் பார்த்த விஷயங்களை வச்சு தான் கோ கதையும் எழுதணும். படம் பார்த்துட்டு சிம்பு ஃபோன் பண்ணி பேசினார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், என்னை விட ஜீவா தான் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தார். ஏன்னா கிளைமேக்ஸில் வில்லனை நல்லவனாக்கிட்டு தான் எதுவுமே பண்ணாத மாதிரி அடுத்த நாள் தன்னோட வழக்கமான வேலையை ஹீரோ பார்க்குற மாதிரி நான் நடிச்சிருந்தா அது செட்டாயிருக்குமான்னு தெரியலை, ஜீவாவுக்கு அது சரியாக இருந்துச்சுன்னு சொன்னார். அப்புறம் காப்பான் சமயத்தில் தான் கோ படத்தோட கதையை ஜீவாவுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லத்தான் கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கலைங்கிற விஷயத்த ஆர்யா கிட்டே சொன்னேன். அதுக்கப்புறம் ஆர்யா என் ஃபோனை மிஸ் பண்ணுறதே இல்லை. தப்பி தவறி மிஸ் பண்ணிட்டாலும் சார் ஏதாவது முக்கியமான விஷயமானு கொஞ்ச நேரத்தில் அவரே ஃபோன் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் சார் இனிமேல் ஏதாவது முக்கியமான விஷயமா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஆர்யா.